குருவாயூரப்பன் அவருடைய மகிமையினால அவருடைய பையனுக்கு வந்த அவ்வளோ பெரிய ஆபத்து வந்து நீங்கிச்சு, அதுக்கு அவருக்கு இருந்த பக்தி காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் குருவாயூரப்பன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்ல அருள் கொடுத்துருக்காரு. ஏன்னா எது எப்போ எப்படி தூக்கி போடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ யார் எப்படி திடீர்னு வருவாங்க பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இறையரும்னு நினச்சிக்க வேண்டியது, வேறு என்ன பண்ண முடியும். அப்புறம் நம்மளும் குருவாயூரப்பனும் வேண்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ இந்த தேர்தலுக்கும் வேண்டிகிட்டே தான் இருக்கிறோம். வரப்போகிற தேர்தல் என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒவ்வொருத்தையும் இந்த ஜக்கா புயல அது வீசின மாதிரி, கஜா புயல் வீசின மாதிரி. அது எனக்கு என்னென்ன, இந்த வாரம் கார்ட்டூன் போடும்போது பாக்கியார் போடும்போது எனக்கு டக்குன்னு என்னடா போடுறது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு முதல்ல மைண்டுக்கு வந்தது என்னென்னா, ஏதோ அந்த புயல் கஜா புயல் வீசிட்டு போச்சு, இப்போ அடுத்தது இடைத்தேர்தல்னு சொன்னேன், நல்ல வேலைப்பா நிவாரணம் பிரமாணமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பணப்புயல் வீச போகுது, எல்லாரும் மாற்றி மாற்றி இந்த ஆட்சி நகர் மாதிரி ஒரு யாரெல்லாம் சிரமத்தில் இருந்தாங்களோ எல்லாருமே போட்டி போட்டு சரி பண்ணிடுவாங்கன்னு சொன்னால் திடீர்னு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மையான புயல் அங்கே இருக்க முடியுது. அதோடு சேர்த்து இப்போ 1000 ரூபா கொடுக்குறேனாங்க, அதை வேறு தடைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சோதனைக்கு மேலே சோதனை, குருவாயூரப்பா அவங்களையெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி. அவர் படத்தில் வந்து எப்படி எல்லோரும் கை விட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் அவர் மட்டும் நம்பிக்கையோடு இருந்தார். அதில் அந்த ஆப்ரேஷன் நடந்தது, ஆப்ரேஷனில் டாக்டரே அவரே மயக்கமாகி விழுந்துட்டார். அப்புறம் அவரே எப்படி பண்ணார்னு அவருக்கே தெரியல, இதெல்லாம் ஒரு மிரக்கலாக நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சு மிரக்கலாக நிறைய விஷயங்கள் நடக்கிறது உண்டு வாழ்க்கையில். நானும் நிறையா மிரக்கலாக சில விஷயங்கள்லாம் சந்திச்சுட்டே தான் இருக்கிறேன். அதை அப்பப்போ யோசிச்சு பார்ப்போம், இது எப்படி நடக்குது என்னன்னு சொல்லி. நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடக்கும். நான் சினிமாக்கே வரல, வராத நேரத்தில் எங்கள் ஊரில் ஒரு அம்மா, கொஞ்சம் வயசானம்மாவாக இருப்பாங்க, அவங்கள எல்லாருமே கொஞ்சம் பைத்தியகாரசிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. என்னென்னா மில்லு வேலையிலேருந்து அவங்க வரும்போது, ரோட்டில் வரும்போது, இல்லை இன்றைக்கி இப்படி அவனுக்கு அது பண்ணி ஆகணும், அவன் வேற வந்து நிற்பான், வீட்டில் குழந்தைகளுக்கு எது பண்ணணும் அது பண்ணணும், அவங்களா பேசிகிட்டே போயிட்டு ரோட்டில் அவங்களுடைய கஷ்டங்களை வந்து அவங்களா பேசிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்கள பார்த்துக்கிட்டு பைத்தியகாரசி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க தலையெல்லாம் பஞ்சு கிஞ்சி அந்த மில்லிருந்து அப்படியே போவாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவங்க வீட்டுக்கிட்ட ஒரே க்ரௌடு, என்னன்னா சாயமாக ஜோசியம் சொல்கிறாங்க, அருள்வாக் சொல்கிறாங்கன்னாங்க. யாருக்கும் ஒன்றும் புரியல. இதுக்கு எங்கள் பாட்டினுடைய வயசு அவங்க வயசெல்லாம் ஒரே வயசு தான். அப்புறம் போய் பார்த்தா அந்த அம்மா உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் வர்றவங்களுக்கு வந்து அவங்க பாட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இப்படி இருக்குது, சரியாக போகாது, இப்போ ஆப்ரேஷன் அந்த விஷயம், இந்த விஷயம், கல்யாணம் அது இப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. காசு மனம் யாரும் எவ்வளோ என்னன்னு கேட்கறது இல்லை. என்னவோ இன்றைக்கி வைக்கிறது வச்சுட்டு போங்க, கொடுக்குறது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. எங்கள் பாட்டியெல்லாம் ஆச்சரியமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் வீட்டு பாட்டு கொஞ்சம் சின்ன பையன், அதனால் வீட்டு பாட்டு வீட்டில் பாட்டியெல்லாம் பேசுறது கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ எப்படிலாம் இப்படி திடீர்னு இப்படி சிறது நடக்குது அப்படின்னு சொல்லி, அப்புறம் சும்மா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சா, சும்மா சொல்லல, உண்மையிலேயே நம்ம வந்து கரெக்டாகவே இப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ சுத்தமாக வந்து பேச மாட்டாங்க, அது மாதிரி பேசுனதே கிடையாது, நமக்கு தானே ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அப்படிய இப்படி வந்து தெளிவாக பேசுறது அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் பேசுனது வந்து எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் அந்த ஊரில் பாரதிபுரம் அந்த ஏரியாவிலேருந்து நான் வந்துட்டேன். வந்துட்டு வேறு ஏரியாவில் சித்தாபுங்கிற ஏரியாவில் கூடி வந்துட்டோம். அங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் இந்த ஏரியாவில் ஒரு டூரிங் டாக்கீஸ் இருந்த அந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூரிங் டாக்கீஸில் என் ஃப்ரெண்டு தான் அந்த டூரிங் டாக்கீஸ், அந்த பையன் எதிர் வீட்லேயும் எதிரில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். எல்லாருமே போய் டூரிங் டாக்கீஸில் முன்னால் சேர் போட்டு உட்காந்து படம் ஓடிட்டு போது நாங்கள் ஜாலியாக அந்த ஆஃபீஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அன்னைக்கு அதே மாதிரி அந்த டூரிங் டாக்கீஸுக்கு போகிறேன். அப்போது அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வாசலில் வந்து இன்னும் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கல. நான் அப்படி இறங்கி நடந்து போயிட்டுருக்கிறேன். போகும்போது ஒரு பாட்டி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இந்த சாயம்மா அப்படிங்கிறது அந்த அம்மா தான் சொல்லி தெரிஞ்சது. அதே இந்த அம்மா ரொம்ப நாளைக்கு முன்னால் நம்ம பார்த்தது
அதுக்கப்புறம் நம்ம ஏரியா மாதிரி வந்து ரொம்ப வருஷாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரையில் உட்காந்துருக்காங்களே அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னென்னா திடீர்னு அந்த மாதிரி வந்து ஒரு அருள்வாக்கு மாதிரி வந்து சொன்னவங்க வந்து தரையில் உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் அங்கே சேர் போட்டு உட்காந்தப்போ கூட இருந்த ஒரு தேட்டருக்கார அந்த டூரிங் டாக்ஸிக்காரால் அந்த சாயமாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சேர் போட்டு அவளை வர சொல்லுங்க அவளை போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் போய் அம்மா அவங்களுக்கு வர சொல்கிறாங்கன்னு, ஏன் என்ன அப்படின்னது இல்லை கூப்பிட்டு வந்தாங்க சேர் உங்களுக்கு போட்டுருக்காங்க வந்து உட்கார சொன்னாங்க. அப்புறம் இந்த அம்மா டைம் டைம் வந்தாங்க அப்புறம் உட்காருங்கன்னு அப்புறம் தெலுங்கில் நான் பேசணும்னு இன்னும் ஒவ்வொருத்தம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ யார் என்னென்னு கேட்டாங்க. அப்புறம் எங்கள் பாட்டி பேர் சொன்னதுக்கப்புறம் அடடே போய் இவ்வளோ விவசாயி போச்சு நீ அந்த ஏரியாவுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. அப்புறம் என் கூட இருக்கிற பையன்களை அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. திடீர்னு உங்கள் அண்ணன் தப்பு பண்ணிட்டாரு, பெரிய தப்பு பண்ணிட்டாரு, உன் கூட இருந்தவங்களை வந்து தேவையில்லாமல் அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு, அதில் ஒரு பையனுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு அந்த பையன் அப்படின்னு நான் முடிக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட்டு, அதில் எங்கள் அண்ணன் வந்து எங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போனது அந்த பையனை ரொம்ப அடிச்சிட்டாரு என் ஃப்ரெண்டு. அவன் என்ன பார்க்குறான் நான் தான் அப்படின்னா என்னென்னா இன்னும் முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த அம்மாவுக்கு இந்த ஏரியாவில் இருக்குது அது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இல்லை இல்லை அதுக்கு உங்கள் அண்ணனுக்கு காலுக்கு ஏதாவது வந்திருக்கணுமே அப்படின்னது. அப்போ தான் எங்கள் அண்ணன் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 2 மாதம் போன் ஃப்ராக்சர் ஆகி மோட்டர் சைக்கிள் விழுந்து அது நடந்து ஒரு 5-6 மாதம் இருக்கும். இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அன்னைக்கு சொல்கிற மாதிரி இன்றைக்கி இந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்படியே பார்த்தாங்க, நீ இந்த ஊரில் இருக்க வேண்டாம், நீ உடனே இந்த ஊர் விட்டு போயிடு, நான் முருங்கை சொல்கிறேன் நீ இந்த ஊர் விட்டு போனால் நல்லா வருவேன் அப்படின்னாங்க. நான் ஏற்கனவே சென்னைக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்கிற மாதிரி இது அந்த அம்மா இப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. நான் சொல்கிறேன் முருகன் சொல்கிறேன் இப்போ விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஏதோ வந்தோம் போனோம். ஆனால் இன்னும் அந்த அம்மா வந்து அன்றைக்கி சொன்னது வந்து எனக்கு மைண்டில் இருக்குது. அதை நான் வந்தப்போ பத்திரிக்கையில் அங்கேயும் கீழே எழுதுவேன். சில பேருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படி நடக்குது, அது எப்படி என்னங்கிறது தெரியல, அது என்ன பவரோ என்ன இதுன்னு தெரியல. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இவர்களுக்கு வந்து நடந்ததுங்கிறது வந்து அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை, அந்த தயாரிப்பாளர் அது ஒரு அப்பாவாக அவர் வந்து அந்த குருவாயூர்புரம் மேலே அவ்வளோ தூரம் அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு. அதுதான் எனக்கு வந்து அந்த பையன் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிறது வந்து அதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இல்லைன்னா மிரக்கலாக சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கும்போது நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் அந்த மாதிரி நடக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஏன் நடக்கலைங்கிறது தான் குஷ்ணமாக இருக்கு. ஏன்னா எல்லாருமே தான் கும்பிட்றோம், இப்போ மொட்டை போடுறோம், என்னென்னா மறுபடியும் முடி முளைக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறனால தான் மொட்டை போடுறோம். இல்லை அதோட மொட்டையோட சரினா யாராவது மொட்டை அடிப்புமா, போகவே மாட்டோம். அந்த மாதிரி சில நேரங்களில் சாமியை நம்புறது அப்படிங்கிறது வந்து கூட்டத்தில் கூட கேட்பாங்க, ஒரு யாராருக்கெல்லாம் வைகுண்டம் போகணும்னு ஆசையாக இருக்குது சொல்லுங்க மோசத்துக்கு போகணும்னா எல்லாருமே சரிப்பாங்க, சரி வாங்க போய் செத்து போகலாம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வரவர்களே இருப்பாங்க, ஒரு ஆள் போட மாட்டேன். அந்த மாதிரி தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க நம்புறது தான் இருக்குது. நான் புறப்பட்டு வரும்போது கூட அதே மாதிரி தான், எனக்கு ஜோசியான அஸ்ட்ராலஜி இப்படி பார்த்தேன், சார் யுவர் ஆக்டிங் யுவர் வெரி ஃபைன் அப்படி இப்படின்னா ஏதோ சுட்டிப்பட்டு யுவர் ஆக்டிங் இந்த டார்க் அப்படின்ட்டான். என்னென்ன இருட்டில் நடிக்கிறீங்க யாருக்கு தெரியும், அதனால் நீங்கள் சினிமாவில் வரவே முடியாது அப்படின்ட்டான். இதுக்கு என்ன என்னை வீட்டுக்காரங்க எல்லோரும் சுற்றி கூப்பிட்டு போய் அந்தாலும் எம்எஸ்சி படிச்சவன் பெரிய ஜோசிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டு வாசலில் பின்னால் வந்து கொட்டியெல்லாம் ரெடி பண்ணி உட்காந்துட்டேன். எங்கள் அம்மா 5 மணிக்கு வாசலுக்கு எழுந்திரிச்சு என்ன கதவு திறந்துருக்குன்னு ஷாக் ஆகி என்னடா அப்படின்றது, ஜோசிக்காரன் அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான், அவன் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு அதுலேயும் டவுட்டு, ஏன்னா எங்களுக்கு ஒர்க் ஷாப் இருக்குது, எங்கள் அண்ணன் தான் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரோ அதனால தான் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்னு சொல்கிறானோ அப்படின்னு சொல்லி எனக்கு அவன் அந்தாலும் சொல்லும்போது நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அந்தாலும் சொன்னார் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் நல்லா வரும்னு சொல்லி, கேமரா ஸ்டாண்டர்லாம் இரும்புல தான் இருக்குது, டிரைவ் ட்ராக்கெல்லாம் இரும்பு தான், அதனால் எனக்கு அதுவும் கூட இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான், அதனால் நீ என்ன நம்பு, உன் பையனை நீ நம்பு, நான் புறப்படுறேன், அண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்சு ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் இப்போவே எல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்தேன் நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட காசு கொடுத்துட்டு நேராக கோயிலுக்கு, அந்த பத்திரகாளி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது மேட்டுப்பாளையத்தில், அங்கே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு வந்தோம்.
சில நேரங்களில் சில நம்பிக்கைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதே நேரத்தில் சில நம்பிக்கைகள் வந்து இந்த சோதனை வரும்போது ஏன் எல்லாத்துக்கும் இது வந்து சாமி செய்ய மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் அதையும் நடிச்சுக்கிறது உண்டு. ஸோ அந்த அவர் ஹீரோவாக நடித்தவர் வந்து படமாக பார்க்கும்போது அவருடைய ஃபீலிங் எல்லாம் எனக்கு ரியலாகவே அவர் வந்து எப்படி இருந்திருக்கும் அவருக்கு தெரிஞ்சே ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான காரியம். ஸோ அதனால் அவர் எவ்வளோ மனோதைரியமாக இருந்திருக்காரு. அதே மாதிரி அப்பா இங்கே பேசும்போது கூட எவ்வளோ கேஷுவலாக வந்தார், ஒரு பெரிய மேட்டராகவே இல்லாமல். அது சில விஷயங்கள்லாம் அது வந்து அவங்கவுங்க அனுபவிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் இது பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருடைய நம்பிக்கை, அவருக்கு என்ன நடந்ததோ அதை வந்து நாலு பேர்த்துக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்காகவே இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அந்த பையன் நடிக்க வச்சு பண்ணியிருக்காரு. என்னென்னா அவருக்கு வந்து அந்த குருவாயூரப்பன் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை, அதை வந்து மற்றவங்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஒரு கடமை மாதிரி நினச்சி செலவு பண்ணி படம் பண்ணியிருக்காரு. ஸோ பக்திங்கிறது வந்து நம்ம சாதாரணம் எழுதும்போதே சொல்லுமே, சாமி கும்பிடலாம், கும்பிட்டே சாமி மட்டுமே கும்பிட்டுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவர் இவ்வளோ தூரம் நம்பிக்கை இருக்கும்போது நம்ம படத்தினுடைய வெற்றி மறுபடியும் குருவாயூரப்பன் கையில் மட்டும் இல்லை, நம்ம கையிலையும் இருக்குது. அதனால் பத்திரிகையாளர்கள்லாம் அந்த மாதிரி அவர் ரீசெண்ட் விஜய் முரளியாக தான் கேட்டுக்கிட்டார் எல்லாம் இந்த படத்துக்கு. ஏன்னா அவர் முதல்ல படம் பார்த்துட்டு இருக்கிறது ஜாக்குவார் தங்க சொன்னார், ரொம்ப சோகமாக இருந்தார், அந்த படம் பார்த்ததுனால ரொம்ப சோகமாயிட்டாரா என்னன்னு தெரியல. படத்தினுடைய அந்த கதை உண்மையிலேயே வந்து கொஞ்சம் ஊக்கமாக தான் இருக்கும் படம் பார்க்கும்போது யாராக இருந்தாலும். அதனால் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், டிவிக்காரங்க எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கடமையாக நினச்சி செய்யணும். ஸோ டாக்குவார் தங்கம்லாம் கேட்ட மாதிரி அங்கே இருந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தினேஷ் பாபு கூட குறிப்பிட்டார், இங்கே கிடைக்கிற தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஒரு நம்மளுடைய ஒரு வரவேற்பு வந்து எல்லா மாநிலத்திலையும் இல்லை அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னார். அவர் குறிப்பிட்டு சொல்கிற இங்கே கிடைக்கிற அந்த ரிசப்ஷன் அப்படிங்கிறது இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறது இங்கே யாரும் நக்கல் அடிக்கிறது இல்லை, கிண்டல் பண்ணுறது இல்லை, எல்லாரும் ரொம்ப பெருந்தன்மையோடு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பெருமை. ஜாக்குவார் சங்கம் நீங்கள் தமிழன் அப்படின்னு மிரட்டக்கூடாது, ஏன்னா அதில் பயந்துருவாங்க. அதனால் நமக்கு உண்டான மரியாதை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன்னா நான் வந்து எல்லா லாங்குவேஜுக்கு போனதுனால சொல்கிறேன். இப்போ ஹிந்திக்கு போகிறேன்னா அமிதாப் பச்சன் ஊர் கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா தமிழ் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறாங்க. தெலுங்கு போனாலும் இன்றைக்கி நம்ம ஆளுக்கு தான் அங்கே தெலுங்குலேயும் நிறைய டிஸ்கஷன்ல அங்கே இங்கெல்லாம் என்ன என் அசிஸ்டண்ட்டுக்கு நிறைய பேர் அங்கே சுற்றிட்டுருக்கான். அப்புறம் டைரக்ஷன் பண்ணணும் நிறைய பேர் அங்கே இருக்கான். இங்கிருந்து போனால் நான் திருப்பூருங்கான்ட்டு இங்கிருந்து ஒரு ஆள், அது என் பேர் தாவூத் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னென்னா இங்கிருந்து கதை சொல்கிறதுக்காக எங்கேயோ போனவர் கதை சொல்லியிருக்காரு அப்போ நல்லா இருக்குன்னு சொன்னே அப்போ அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. இப்போ நிறைய படம் ஒரு ஏழு எட்டு படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிவிட்டு டைரக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆகியிருக்காரு. அந்த மாதிரி தமிழ் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நமக்கெல்லாம் வெளியூர் போகும்போது அந்த திறமைகளுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயாக தமிழ்நாட்டை விட்டு எங்கே போனாலும் தமிழர்களுக்கு இந்திக்காரங்க கூட எல்லாருமே வந்து அந்த மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம மேலேயே அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. தமிழர்களுக்கு என்ன சின்சியராக அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஷூட்டிங்கே அங்கிருந்து இங்கே ஒழிஞ்சு வைக்கிறது காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் நிறைய பேர் சூரிய உதயமே பார்த்ததில்லை இந்தியில். அதனால் வந்து இங்கே வச்சோம்னா அங்கே என்னென்னா ஷூட்டிங்னு சொல்லி சொன்னோம்னா அஞ்சு மணிக்கே அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆர்டிஸ்டெல்லாம் கிளம்பிட்டு எல்லா பக்கம் பார்ட்டி, இந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல்னா அப்புறம் ஒவ்வொரு பார்ட்டியாக முடிச்சு 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 நைட்டு 3:30 நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் அவன் போய் சேருவான். அதனால் காலையில் ஷூட்டிங் வேணால் எங்கே வர்றது? இந்த கோவிந்தன் கோவிந்தான் ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார், அவங்க வீட்டில் ஷூட்டிங் வச்சுக்காங்க, இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்லேயே ஹாலில் வச்சுக்காங்க, மேலேருந்து கீழே இறங்கி வந்தால் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கே 2:30 தான் வந்தார் அவர். ஸோ அந்த மாதிரி அவங்க நம்மளை வந்து இங்கே வந்து ஷூட்டிங் இருக்கிறது காரணம் என்னென்னா இங்கே 7:30 எல்லாருமே டான்னு கரெக்டாக வந்துடுவாங்க. இன்னும் கேரளாவில் பார்த்தோம்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்து டைமிங். இப்போ எனக்கு கேரளாக்காரங்க மேலே ஒரு ஆச்சரியம் என்னென்னா ராத்திரி 2:30 வரைக்கும் ஷூட்டிங் பண்ணிட்டு போவாங்க, மறுபடியும் 7 ஷாட்டிங் எல்லோரும் கரெக்டாக வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி அவங்க உடம்புலாம் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதனால் வேலை பார்க்குறவங்க உழைப்பாளிகளுக்கு எங்கேயுமே எப்பவுமே மரியாதை கிடைக்கும். ஸோ இந்த ஊருக்கு வந்து
தமிழ்நாட்டு மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவங்க தமிழையும் எடுத்திருக்காங்க, தெலுங்குலையும் எடுத்திருக்காங்க, மலையாளத்துலையும் எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச நம்மளுடைய ஒத்துழைப்பை அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.